கடப்பாடுங்களா, இந்த நாட்டை ஒரு வழியாக முடிச்சுட முடியாது. ஏன்னா அவங்க அப்பா மட்டும் சொத்தா, ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களிடத்தில் ஒரு ஆட்சி கிடைத்து விட்டதால் இன்றைக்கு இந்த நாடு படாத பாடுபடுகிறது. இந்த மண் என்னுடைய மண், இங்க வீசுகிற காற்று என்னுடைய நாட்டு, நான் குடித்தது இந்த தண்ணீரை. மத வேறுபாடோடு நான் வர தயாராக இல்லை. இந்தியா தான் என் நாடு என்று சொன்னாரே, அந்த விரிந்த மனப்பான்மை சிறுபான்மை பெரும்பான்மை அழித்துவிடும். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். அவருக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பெரும்பான்மையில் இருக்கிறவனுக்கும் இருக்கணும். ஆனால் என்ன நடக்கு இந்த நாட்டில், என்னென்னமோ நடக்குது. திடீர்னு பார்லிமெண்ட் கூட போகுதுன்றான். எதுக்குன்னா ஒரே நாடு. அப்புறம் ஒரே மதம், அப்புறம் ஒரே மொழி, அப்புறம் ஒரே ஆட்சி, ஒரே அதிபர் மோடி. அடப்பாவிங்களா, இந்த நாட்டை ஒரு வழியாக பிடிச்சிட முடியாது. ஏன்னா அங்கே அப்பா மட்டும் சொத்தா, இதுக்கு ரத்தத்தை சிந்தியவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மறைஞ்சு வர்றாங்க. சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு நானும் தலைவரும் இங்கே இந்த கவர்னர் ஒரு நாள் ஒரு விருது கொடுத்தார். நாங்கள் சண்டை போட்டுட்டோம். ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார். அவருக்கு தலைவர் கேட்டார், ஏன்னு போகலாமான்னார். மதித்து கூப்பிட்றேன், போயிட்டு உருமேன் போகணும். அப்போ நாங்கள் டீ குடிச்சிட்ட உடனே ஒரு படம் போட்டார். இந்தியாவில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் அப்படின்னு ஒரு படம் போட்டார். அந்த படத்தில் யார் யாரையோ காட்டுறான். நம்ம ஊரில் இருக்கிற சத்தியமூர்த்தி ஐயரை காட்டுறான், பாரதியை காட்டுறான், அவரை காட்டுறான், எவ்வளோ காட்டுறான். ஆனால் தேசப்பிதா என்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை காட்டல, பண்டித ஜவஹர்லால் நேருவை காட்டல, பட்டேலை காட்டுறான், காந்தியை நேரு காட்டுறான். அப்படி என்றால் இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களுடைய சரித்திரத்தை மறைக்கிறார்கள். எனவே இந்த நாடு யாருடைய சொந்தம் அல்ல. இந்த நாட்டில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள், இந்த மண்ணிலே சாக போகிறவர்கள். இவருடைய எப்படி சிறுபான்மை என்று சொல்லலாம்? உனக்கு காங்கிரஸ் பிடிக்கும், பிஜேபி பிடிக்குது, இவருக்கு திமுக பிடிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். உனக்கு இந்து மதம் பிடிக்குது, அவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதுக்காக சிறுபான்மையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு யார் ஒன்றா வரலாம், வெளிநாட்டில் இருந்து புத்த மதத்தில் இருக்கிற வரலாம், எல்லா ஜாதியும் மதத்தில் வரலாம். ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, இலங்கை தமிழன் வரக்கூடாது. இப்படி ஒரு சட்டத்தை போட்டார்கள் அல்லவா? ஆக ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களிடத்தில் ஒரு ஆட்சி கிடைத்து விட்டதால் இன்றைக்கு இந்த நாடு படாத பாடுபடுகிறது. இந்தியான்னு சொல்கிறத என்ன, இப்போ இந்தியான்னு சொல்லியிருந்தா என்ன, நாம்பளா சொன்னோம் இந்தியா, அலெக்சாண்டர் வந்தான் அவன் சொன்னான் இந்தியா, அதுக்கு இருக்கிற வெளிநாட்டுக்காரன் பூரா இந்தியான்னா, 200 வருஷம் இந்தியாவை ஆண்டான் வெள்ளக்காரன், அவன் இந்தியான்னா.
70 வருஷம் காங்கிரஸ் ஆண்டா, அவன் இந்தியான். நேற்று வரையில் நீங்கள் இந்தியான்னு சொன்னீங்க, இன்னைக்கு பாரத். மாத்திர பேர் என்ன வரும்? அதனால் நான் மாற்றிக்கலாம், பேர் மாற்ற கொடுத்து தப்புன்னு சொல்ல. அதனால் என்ன, நாம் தவிர்த்து இந்த நாட்டுக்கு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றணும். அதுக்கு என்ன காரணம்? இது தமிழ் பேசுகிற இடம், தமிழனுடைய வாழ்கிற இடம், தமிழ் மொழி பழகிற இடம், தமிழ் கலாச்சாரங்கள் இந்த இடம். அகநானூறு புறநானூறு பதித்து பற்று பரிபாடல் ஏந்து கறி தோல்கை செலுக்குறோம் போற்றிய இடம். ஆகியனால் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வையின்னு கேட்டோம். உன் பாரத்துக்கு எங்க கேட்குறோம்? ஆகையினால் நாடு என்னை பொறுத்தவரையில் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அது எங்கே போய் முட்டி நிற்கும் என்று எனக்கு தெரியவில்லை.